வேலை தேடும் அனைத்து நபர்களுக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தின் பேர் என்ன, என்ன மாதிரி டிகிரி படிச்சவங்களாம் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் வேலை இருக்குது, என்ன ஏஜ் இருக்கிறவங்களாம் இந்த ஜாப் அட்டன் பண்ணலாம், ஜெண்டர் என்ன இருக்கணும், சேலரி அதெல்லாம் சேலரி இல்லாமல் அதர் பெனிஃபிட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வொர்டெக்ஸ் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லெக் அப்படிங்கிறத இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறத இந்த கம்பெனி. ஸோ வொர்டெக்ஸ் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம் மிஷினை இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இப்போதைக்கு ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ் ரெக்ரூட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்க இந்த ஜாபுக்கு அட்டன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோ பிஇ படித்தவங்க, அதாவது டிப்ளமோ பிஇ. ஸோ இந்த ரெண்டு டிகிரியில் இசிஇ, அதாவது டிப்ளமோவில் இசிஇ முடிச்சிருக்கணும், பிஇலேயும் இசிஇ முடிச்சிருக்கணும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ரெக்ரூட்டர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கான ஆட்களை தான் இவங்க இப்போதைக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல், இதுக்கு மேல் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மேல் கேண்டிடேட்டாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,500 அப்படிங்கிறத சேலரியாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி இல்லாமல் உங்களுக்கு அதர் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அதற்கான அதர் எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஏஜ் லிமிட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ் ரெக்ரூட்டாக நம்மளுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஜாப் ரோல் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் உங்களுக்கு ட்ரெயினிங் அப்படிங்கிறத ஒரு ஜாப் ரோலுக்கு தான் இவங்க உங்களை இப்போதைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஓப்பனிங் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ் ரெக்ரூட்டர் நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஜாப் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, இந்த குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்குது, ஸோ சேலரி ஓகே அப்படின்னா இந்த ஜாப் யாரை சார் நான் காண்டாக்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட கடைசியில் இந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ் ரெக்ரூட்டர் நம்மளுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன். இன்டர்வியூங்கிறது நாளைக்கு நடக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ அந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ் ரெக்ரூட்டரோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு தெளிவாகவே ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் சில இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது இவங்க மஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் நீங்கள் ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல்ஸில் தான் வரணும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 2 செட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். 10th mark sheet, அதாவது 10 mark sheets, அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்களா, டிகிரி முடிச்சதுக்கான 10 mark sheet உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த 10 mark sheet ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். 2 ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஃபைனல் டிசி, சிசி, ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்ஸ், இது எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். தென் வந்து உங்களுக்கு பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறதையும் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க் பாஸ்புக்கும் ஒரிஜினல் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ரெசியூம் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ரெசியூமேங்கிறது கம்பல்சரி. ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறதையும் இவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ போகிறப்ப எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை இன்டர்வியூ எடுத்து உங்களோட ஸ்கில்லை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படிங்கிறத இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வேலை தேடி போகிற நீங்கள் யாருக்கும் எங்கேயும் உருவாக்க கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ இது அந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ் ரெக்ரூட்டர் நம்மளுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவைக்கும் இந்த ஜாப் ஒரு சமூக சேவையின் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இதை பதிவு பண்ணுறோம். ஸோ பதிவு பண்ணுற வேலை தேடி போகிற நீங்கள் யாருக்கும் எங்கேயும் ஒருவா கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிறது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு பெரிய நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.